வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய காப்பீட்டு மற்றும் ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையம் இதிலிருந்து வந்திருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், நிரந்தர அரசு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். உடனே நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் இமிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வாங்க இந்த வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷனை பற்றி விரிவாக இதில் நம்ம பார்ப்போம். ஐஆர்டிஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக அது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்டிஏங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாலும் கம்பெனியில் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஐஆர்டிஏ கிட்ட ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கு வந்து பாஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க ஐஆர்டிஏயில் ஏஜெண்ட் ஆகலான்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் ஆக முடியும். அந்த வந்து அந்த அமைப்பு தான் வந்து ஐஆர்டிஏஐ. இதிலேருந்து ஒரு உதவி மேலாளர் போஸ்டிங், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் ஒரு போஸ்டிங்ஸுக்கு மொத்தமாக ஒரு 45 வேகன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 45 வேகன்சியில் வந்து 20 வேகன்சி வந்து அன்ரிசர்வ் கேட்டகரியும் ஒரு 4 வந்து எக்கனாமிக்லி விக்ஸ் இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரிக்கும், ஓபிசி கேட்டகரி 12 வேகன்சி, ஷெடியூல்டு காஸ்ட்டு 6 வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 3 வேகன்சி, மொத்தமாக சேர்த்து இதில் 45 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கும் ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறோம். அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு அதுக்கு எல்லாம் பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து 10th வரைக்கும் கொடுத்துருக்காங்க டேட்டு, அதாவது மே 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 11/4/2023 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் இப்போ எப்போ வேணாலும் இது அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் மந்த்து 10th வரைக்கும் டேட் இருக்குது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு ஆன்லைன் ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்ஜெக்டிவ் டைமில் தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ், அதாவது அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவெலாம் இந்த ப்ரிமினரி எக்ஸாம் எங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சென்டென்ஸ் வந்து சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா சென்னை மட்டும்தான் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் வந்து எக்ஸாம் சென்டர் வரும். ஆகவே எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்க சென்னை எக்ஸாம் சென்டர் அப்படின்றத அப்ளை பண்ணும்போது மறக்காமல் அந்த சென்டரை கோட் பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21-30 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்னால் 3 இயர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அனௌன்ஸ் பண்ண இந்த 45 போஸ்டிங்ஸில் வந்து ஆக்சுவரியலில் 5 போஸ்டிங், ஃபைனான்ஸில் வந்து ஒரு 5 வேகன்சி, லாவில் வந்து ஒரு 5 வேகன்சி, ஐடியில் ஒரு 5 வேகன்சி, ரிசர்ச்சில் வந்து ஒரு 5 வேகன்சி, ஜேர்னலிஸ்ட்டில் ஒரு 20 வேகன்சி, இந்த மாதிரி மொத்தம் தனித்தனியாக வந்து 6 போஸ்டிங்ஸில் வந்து 6 கேட்டரில் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இது ஒன்றுத்துக்கும் வந்து அது ரிலேட்டடாக வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது அப்ளை பண்ணவங்களுக்கு அந்த எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த 160 கொஸ்டினுக்கு வந்து மார்க் பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 160 கொஸ்டினுக்கு 160 மார்க் வச்சுருக்காங்க. டைமிங் டியூரேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து 1.5 மணி நேரம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4 கால் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக பண்ணுங்கள், தெரிலனா வந்து அதை விட்டுருங்க. ஆனால் ராங்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லேயே வந்து மார்க் வேஸ்ட் ஆகிடும். இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 44,500 பேசிக்கிலேருந்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப் டு 85,850 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேசிக் சேலரியே 44,000 ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா
அதாவது 750 rupees வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸும் அந்த இன்டிமேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 750 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அவங்களுக்கு இன்டிமேஷன் சார்ஜஸ் 100 மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 600 வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை, 100 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துட்டு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், நன்றி, வணக்கம்.